வாட்ஸ்அப் ஒரு சில பேர் அக்கௌண்ட்டை வந்து டெம்பரரியாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸும் 30 செகண்ட்லேருந்து 15 செகண்ட்ஸாக வந்து குறைச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் இன்டர்நெட்டை பொறுத்த வரையும் பாதி உண்மையான தகவலும் இருக்குது, பாதி பொய்யான தகவலும் இருக்குது. இது போல் அதிகமான மெசேஜஸ் அனுப்புகிறவங்களையும் அதுக்கப்புறமா குரூப் எல்லாம் அதிகமாக க்ரியேட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறவங்களையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆய்வு பண்ணதில்ல, இன்னும் யாரெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு வந்து தெரியல. உண்மையான தகவலை பரிமாறிக்கிறவங்களையும் உண்மையான மெசேஜை வந்து ஷேர் பண்ணுறவங்களையும் வந்து உண்மையான தகவல் பரிமாறினவங்களையும் வந்து வாட்ஸ்அப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன் பேன் பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, மக்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அதேமாரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் வகந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப் 2 நாளைக்கு முன்னாடி whatsapp.com அஃபிஷியல் சைட்டில் இருந்த மெசேஜ். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வந்து வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் லைட், வேறு ஏதாச்சும் ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களை நாங்கள் பேன் பண்ணிவிடுவோம். இப்போ பேன் பண்ணதுக்கு ஆன காரணமும் வந்து அதுதான், நீங்கள் வேறு அக்கௌண்ட்டு வேறு விதமான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு வந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு வந்து இருக்குது. வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாதனால தான் உங்களை நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம்னு வந்து இப்போ சொல்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது வேறு. ஆனால் உண்மையாக நான் ஆய்வு பண்ணதுலேயும் வந்து தெரிஞ்சுக்கினது வந்து அதுதான், அதிகபட்சமாக ஃபார்வர்ட் மெசேஜஸ் அமிச்சவங்க நிறைய லிங்க்ஸ் அமிச்சுவங்க, நிறைய லிங்க்ஸ்னால் தேவையில்லாத லிங்க்ஸ் அமிச்சு உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் கூட பிளாக் ஆகலை. யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் லிங்க் அமிச்சாங்களோ அவங்க அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் ஒன்றாலும் தேவையில்லாமல் வகந்தி பரப்பினவங்கள ஒன்றாலும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக வகந்தி பரப்பினவங்களை வந்து பேன் பண்ணலை, இன்னமும் அவங்க வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து அமிச்சிட்டு தான் வந்து இருக்காங்க. இது போல் ஒரு மெசேஜ் கூட அமிச்சாங்க. இது போல் 3 டிக் இருந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம மெசேஜை பார்த்துட்டாங்கன்னு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ் யூடியூப் வாட்ஸ்அப் ட்ரெண்டிங் வர்றது வாட்ஸ்அப்புக்கு தெரியும், ஃபேஸ்புக்குக்கு தெரியும், அதேமாரி நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கும் வந்து தெரியும். அது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்மளுக்கு தான் வந்து தெரியாது. வாட்ஸ்அப் கிட்டே வந்து மெயிலும் பண்ணி பார்த்தாயிச்சு இது வந்து அப்டேட் பண்ணதும், அதேமாரி அவங்க இந்த வெர்ஷன் தான் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னதும் எல்லாமும் அப்டேட் பண்ணி ஆயிடுச்சு. இது போல் ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் வந்து பெரும்பாலான பேரை வந்து வகந்தி பரப்புனவங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் வந்து ஒன்று தான். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாவே இப்போ உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப் ஃப்ரம் ஃபேஸ்புக். 2016 வந்து ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க வாட்ஸ்அப்பை. அப்போத்துலேருந்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட்டஸ் எடுத்துன்னு வந்தாங்க. இதை வந்து ஸ்டேட்டஸை கம்மி பண்ண போகிறதா வந்து முன்னாடியாகவும் அறிவித்தாங்க. ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து பேன் பண்ணதுக்கான காரணம் வந்து தேவையில்லாமல் ஸ்டேட்டஸாலேயும் வந்து வகந்திகள் பரப்பிச்சு அப்படின்னு வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைலாம் லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு 30 செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை 15 செகண்ட்ஸாகவும் விடலாம். வாட்ஸ்அப் வந்து இந்தியாவில் வந்து 400 மில்லியனுக்கு அதிகமான மேற்பட்டோர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தேவையில்லாமல் வகந்தி பரப்பமாக தடுக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் 15 செகண்ட்ஸாக குறைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இமேஜஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வாட்ஸ்அப் அஃபிஷியல் சைட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்பட்டது. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் பிளாக் ஆயிருந்தால் சப்போர்ட்டுன்னு காமிக்கும், அதுக்குள்ளே போனால் whatsapp.com இருந்த மெசேஜ் தான் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தது. நான் அக்கௌண்ட்லேருந்து மெயிலும் பண்ணி பார்த்தாச்சு, வாட்ஸ்அப் கேலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து கிடையாது. நன்றி, வணக்கம்.